अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यक्तिकचिकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு ஜாதக கணிப்பும் கொடுக்க முடியாது. அதனால் வந்து உங்களுடைய ஜாதகங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய பேர், பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த தேதி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விட்டேன்னா பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் May 20 2022 சுபக்ருத்து வருடம், தனுசு ராசி, பஞ்சமி திதி, தேய்பிறை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே வெள்ளம் சாப்பிட்டு போயிடுறது இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 10:30 12 வரையும், யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரையும், குளிகை காலை 7:30 9 வரையும், சுப ஹோரைகள் 6:00 காலை 8:30 வரையும், பகல் 1:00 to 1:30 வரையும், 5:00 to 6:00 வரையும், இரவு 8:00 to 9:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு பகவத் கங்கல்பம், பகவத் கிருப்பை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு, அப்பாவுடைய சப்போர்ட் கிடைக்கிறது, பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறது, குடும்பத்திற்காக உழைப்பவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கிறது, நல்ல துட்டு கிடைக்கும், கண்டிப்பாக நல்ல பண வரவும் உண்டு. எல்லா விதத்துலேயுமே 360 degree ஆங்கிள்லையுமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக நடக்கப்படும். ரிஷபராசி நண்பர்களுக்கு கவனமாக இருக்கணும், பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண், வலது கை, முதுகு தண்டுவடம், எலும்புகள் சார்ந்த பாதிப்புகள், தலை சார்ந்த பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய நாள் பார்த்துக்கணும். மிதுனராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு பக்குவம் இருக்கும், சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாலும் உடனடியாக கிடைக்கும், அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் பகையாக மாறக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் மனைவி பகையாக மாறுவாங்க, உங்கள் கணவர் பகையாக மாறுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. வியாபாரம், தொழில், பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. சிம்மராசி நண்பர்களுக்கு மன ஒற்றுமை நல்லாயிருக்கும், குழந்தையுடைய தன்மை நல்லாயிருக்கும், குழந்தையுடைய அனுகிரகம் கிடைக்கும், குழந்தையுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுது. கன்னி ராசி நண்பர்களுக்கு உறவினர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும், ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு தொகை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக நடக்கும். ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் உங்களை வந்து நிறைய பேர் வந்து நல்ல மனுஷன் அப்படின்னு முத்திரை குத்துவாங்க, அந்தளவுக்கு நல்ல நாளாக இருக்கப்படுது. துலாம் ராசி நண்பர்களுக்கு மனப்பக்குவம் நல்லா இருக்கும், மனக்ளேஷம் அப்படிங்கிறது இருக்காது. அந்த தெளிவுனால பல விஷயங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸோட, ஒரு தன்னம்பிக்கையோட, மற்றவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவில் உங்களால் வந்து உங்களுடைய திறமைகள் வந்து நல்லா இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பிறக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். விருச்சிகராசி நண்பர்களுக்கு பண பொருளாதார ஏற்றம் ஏற்படும், திடமான பண வரவுங்கிறது உண்டு, நல்ல மதிப்பு உண்டு, பேச்சுக்கு மரியாதை உண்டு, செல்வாக்கு உண்டு, அந்தளவுக்கு வெற்றியை காணக்கூடிய ஒரு சக்தி இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் செயல்படுத்த போகிறீங்க. உங்கள் அப்பா மூலியமாக இருக்கலாம், உங்கள் பெரியவங்க மூலியமாக கிடைக்கலாம், ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைய நாள் ஜெயிக்கும். உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறும். மகர ராசி நண்பர்களுக்கு
தொலைதூர பிரயாணங்கள், இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இரண்டாம் தொழிலில் நல்ல அபிவிருத்தி அடையிறது, இன்னொரு பிரான்ச் போட்டு வேலை செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். ஏதாவது ஒரு சின்ன செலவு வரையும் மருத்துவ செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறத பார்த்துக்கணும். கும்பராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும், மூத்தவங்க மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும், பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும், ஒரு சலுகை கிடைக்கும், பண தேவைகள் பூர்த்தியாகும், நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கப்படும். மீனராசி நண்பர்களுக்கு பணம், பொருளாதாரம், குடும்பம் இதை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் ஓடும். குடும்பத்தில் நல்ல விஷயங்களுக்காக பாடுபடுவீங்க, நல்ல பணம் வரும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். வேலையே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த ஒரு வேலையிலையுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. கற்பனை திறனின் காரணமாக கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம், அது உங்கள் வேலையில் இன்றைய நாள் காட்டுவீங்க, அதை உங்களுக்கு பல பேர் வந்து உங்களை ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் யார் என்று காட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் அல்ல. ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி பவந்த், த்ரோணகுண்வந்து ததாஸ்து. நன்றி.